டேய் ராஜேன், டேய் ஆமா ராஜேன், போயிட்டு வா. யார் வேணா சொன்னா? என்னடா கேக்கல, என்ன சொன்ன? அதெல்லாம் போக முடியாது. ஏய் சொன்னோம்ல அதான் நீ இல்லன்ட்டியா? அப்புறம் என்ன, போயிட்டு வாடா. அதுல எனக்கு என்ன யூஸ்? அவ என்ன, அதுல பாதி காசு நீ எடுத்துக்கோ. இப்ப சொன்னியா? அது நியாயம். சரி லிஸ்டேங்க. ஃப்ரிட்ஜ் மேல இருக்கு பாரு, எடுத்துக்கோ. லிஸ்ட் இருக்கு, காசு எங்க? காசு அங்கதான் இருக்கு, நல்லா பாரு. வண்டி சாய்க்குமா? அங்கதான்டா இருக்கும் பாருடா. டேய் மாஸ்க் போட்டு போடா. டைம் இல்ல, டைம் இல்ல. ஏ ராஜ், அது எப்படா கண்டுபிடிச்ச நான் மாஸ்க் போட்டிருக்கேன்? டேய் மாஸ்க் என்னடா பெரிய மாஸ்க், அத போட்டா கண்டுபிடிக்க முடியாதா? சரி ஓ மாஸ்க் ஏங்க. மாஸ்க்ல யாரா போடுவா? கடைக்கு பசங்களேன்னு கடைக்கு வந்தேன். மாஸ்க் போடாம வெளிய வராதடா. அட போடா. சரி நீ பச்சன்ல இருந்து வந்த? கொரோனா வரதுக்கு முன்னாடி வந்துட்டேன்டா. இங்க தான் இருக்கே 6 மாசமா? ஆமாடா 6 மாசம் நானும் இங்க தான்டா இருக்கேன். பார்க்கவே இல்ல. பார்க்கவே இல்லடா ஒரு நாள் கூட. பார்க்கல. நான் வீட்டு விட்டே வெளிய வர மாட்டேன்டா. வெளிய வரவும் முடியல. நம்மள எப்போ வீட்டுக்குள்ள தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறத. அதேதான் இப்ப இன்னைக்கு தான் அதிசயமா கடைக்கு வந்தேன். அதுவும் கடைக்கு போனா ஏதாச்சும் தரேன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். மற்ற பொருள்லாம் கடைக்கு வர மாட்டேன். அதானா பத்தி அதிசயமா பையன் கடைக்குனா வரேன். நீ எங்க போயிட்டு இருக்க? நான் அப்பா ஒரு சின்ன வேலை கொடுத்தாரு, அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். சரி சரி. மாஸ்க் தான் எப்போ மாஸ்க் தான். அட போட, மாஸ்க் எல்லாம் யாரா போடுவா? எப்பவும் போல நார்மலா சும்மா போட்டு போக வேண்டியதான். மாஸ்க் எல்லாம் போட்டு எடுத்துக்கடா. அப்பா அம்மா என்ன எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அங்க எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. வீட்டுக்கு கூட வர்ற நாள்? ஏய் கொரோனா முடியட்டும்டா, அதுக்கப்புறம் வரேன். டேய் கொரோனா என்னடா கொரோனா, அதுக்கு என்னடா எப்பவும் போல வாடா விஷயமா வீட்டுக்கு. யாரும் என்ன சொல்ல போறா? அம்மா இருக்காங்களே அதான் பாக்குறேன். நம்மளுக்கு ஒண்ணா பரவாயில்ல, அப்பா அம்மா இருக்காங்களே. சரி வெளியே போகணும்டா, போயிட்டு வருவா. வெளியே போறியா? சரி 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 சரி. அலே இதுவே லேட் ஆயிடுச்சு, இல்லாட்டி அப்பா நசம் வரும். சரி மறக்காம வாடா வீட்டுக்கு. பாயடா, நீனு வா ஒரு நாள் வீட்டுக்கு. சரிடா பாப்போம்டா. பாயடா. மா சோறு போடுமா.
வாந்தாமா பரவாயில்ல ஆதி பார்த்தேன்மா சரி கை கழுவிட்டு சாப்பிடு போமா போமா ஏ ராஜ் சொல்றா ஏ சாயந்தரம் கொரோனா டெஸ்ட் கொடுக்க போனா வந்துரு ஓகே ஓகே மறந்துடாதரா வந்துரு சரிடா 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 பாய் பாய் பாய்ஹலோ சார் சுரேந்திரா ஆமாம் சார் போன வாரம் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து கொரோனா டெஸ்ட் கொடுத்துருந்தீங்கல்ல கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு சார் என்ன வந்திருக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு சார் ஹலோ ஹலோ சார் இருக்கீங்களா ஹலோ ஹலோ சார் இப்போ பார்த்தீங்கன்னா COVID-19 இம்பேக்ட்ங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அதுவும் நம்ம ஸ்டேட்லேயும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஸோ நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 weeks நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சார் ஸோ ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கலாமா இல்லை சார் ஹோம் குவாரண்டைன் பண்ணுற ஸ்டேஜை நீங்கள் தாங்கிட்டீங்க உங்களுக்கு கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்து தான் ஆகணும் கட்டாயமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும் ஈவினிங் போல் ஆம்புலன்ஸ் வந்துடும் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஹலோடி ஆதிடே சொல்றா டே போன வாரம் கொரோனா டெஸ்ட் கொடுத்துருந்தோம்டா ஆமாடா கொடுத்தோம் ரிசல்ட் வந்துச்சுடா எனக்கு என்னடா சொல்ற எனக்கு இன்னும் வரலையே வரலையே இரு அப்பா நம்பர் கொடுத்தேன் வெயிட் பண்ண போய் பாக்குறேன் பாசிட்டிவ் வந்துருக்கடா எனக்கு என்னடா சொல்ற பாசிட்டிவா உனக்கு என்ன வந்திருக்கு எனக்கு நெகட்டிவ்டா அன்னைக்கே சொன்னல மாஸ்க் போட்டு போடான்னு கேட்டையா டேய் பயமா இருக்குது எனக்கு பயப்படாத என்ன சொன்னாங்க ஆம்புலன்ஸ் அனுப்பறேன்டா எனக்கு என்னடா சொல்ற என்ன சொல்றதுனே தெரியல சரி பயப்படாத பயமா இருக்கிற என்ன பண்றதுனே தெரியல பயப்படாத வீட்டுல ஃபர்ஸ்ட் சொன்னையா இல்லடா நீ வீட்டுல சொல்ல இப்பதான் கால் பண்ணாங்க அதான் ஒண்ணே ஒண்ணு கால் பண்ண வீட்டுல போய் முத சொல்றா கொரோனா தாக்கம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சரியா சரி ஓகேடா நான் வீட்டுல சொல்றேன் சரிடா பாய் மா போன வாரம் கொரோனா டெஸ்ட் கொடுத்திருந்தல ரிசல்ட் வந்துச்சா ரிசல்ட் வந்துச்சு நான் வந்திருக்கே அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகே எல்லாருக்கும் ஒரு மைண்டில் ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இந்த நேரத்தில் எதுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறான் கோவிட் தான் அவ்வளோவா இல்லையே இந்த நடந்ததுக்கு பண்ணுறான் அப்படின்னு கேட்பீங்க ஸோ நான் சொல்லிடுறேன் இது என்னோடய ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஸோ நான் ஒரு சின்ன எஃபெக்ட் போட்டேன் ஆக்சுவலி என் டைரக்ஷன்ஸ் வராது ஸோ லைட்டாக ஆக்சுவலி ஒரு திங்கிங்கில் இருக்கிறப்ப எனக்கு இந்த தாட் வந்துச்சு ஸோ டக்குன்னு எடுத்துட்டேன் எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் மொத்தம் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தாங்க ஒருத்தர் வந்து COVID-19 ஒன்று எக்ஸிஸ்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் இன்னொருத்தர் வந்து COVID-19 எக்ஸிஸ்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா COVID-19 இருக்குன்னு சொல்லிட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனோட ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவான் இவன் வந்து COVID-19 இல்லை ப்ளஸ் வந்து என்ன என்ன நினைப்பானா வீட்டில் வந்து எந்த ப்ரிகாஷன்ஸும் எடுக்காமல் அவன் பாட்டை நார்மல் டேஸ் மாதிரி கொரோனா இல்லாத நாள் எப்படி போச்சோ அந்த மாதிரி அவன் இருப்பான்
அதனால அவனுக்கு ஒரு இம்பாக்ட் வரும், அதுல மாறுறான். அதோட கதையை ஸ்டாப் பண்றோம். ஸோ இந்த கதையை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்றோம்னா, எதனால அவனுக்கு கோவிட் காஸ்ட் ஆயிடுச்சு பிளஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கதையில வந்து ஹைலைட் பண்ணி லாஸ்ட்ல காமிப்போம். ஸோ இதான் எங்களோட கதை. பிளஸ் எல்லாம் அனைவரும் எல்லாரும் மாஸ்க் போட்டு வீட்டில் சேஃபாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம். பிகாஸ் நம்மளால் யங்ஸ்டர்ஸ் நம்மளால் நம்ம ஃபேமிலிக்கும் வந்து கொரோனா பரவிடக்கூடாது. பிளஸ் நம்ம ஃபேமிலியில் வெளியில் போகிறாங்கன்னா நம்ம சுச்சுவேஷனுக்காண்டி தான் அவங்க வெளியே போகிறாங்க, காசு சம்பாதிக்கணும், பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போகிறாங்க. நம்மளுக்கு தேவையில்லாதப்ப நம்ம வெளியே போய் இது பண்ண தேவையில்லை, கொரோனாவை தேவையில்லாமல் எழுத்துட்டு வர தேவையில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீட்டில் இருந்து ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், தேவைங்கிற பட்சத்தில் மட்டும் வெளியே போங்க வித் ஆல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், டூ வேர் அ மாஸ்க். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கர்ஸ்.